நம்மளுடைய இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம என்ன பேசுகிறோமோ அதை அப்படியே பதிவு பண்ணிக்கும். நாம் நல்லதே பேசணுன்னா நல்லதே ரெக்கார்ட் ஆகிக்கும். எப்படி? நீங்கள் எங்கேயோ சென்னையிலேருந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா அடுத்த வினாடி உங்களுடைய மொபைலில் வருது. எங்கேயோ சிங்கப்பூர்லேருந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோ இல்லை வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு பண்ணால் அடுத்த நிமிஷம் இன்டர்நெட்டில் வந்து அது அவ்வளோ ஃபாஸ்ட். எப்படி நடக்குது இது? இந்த இதெல்லாம் எப்படி? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து எல்லா இடத்திலையும் நிரம்பி இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கும். இப்போ நான் பேசி வச்சுட்டு போகிற விஷயங்கள் இந்த இடத்துல அப்படியே ரெக்கார்ட் ஆயிடும். ஸோ நாம் என்னென்னா, எப்போவுமே நம்ம பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே குழந்தைங்களுக்கு சொல்லணும். உன்னால் முடியும், நீ டெஃபினட்டாக வருவ, நீ ஜெயிப்ப அப்படின்ற விஷயங்களை தான் குழந்தைங்களுக்கு நாம் வந்து சொல்லி வளர்க்கணும். நீ தேரமாட்ட, உருப்பிட மாட்டே, நீ இப்படி போயிடுவ, அந்த வார்த்தைகளை வந்து நம்ம எதுவுமே மேக்சிமம் அந்த நெகட்டிவிட்டியான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது ஒரு அனுபவ ரீதியான உண்மை. நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு செடிக்கிட்ட போயிட்டு நின்று இது நல்லா வளரணும் நல்லா வளரணும்னு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா கூட அந்த செடி வந்து அதை ரியாக்ட் பண்ணும். எல்லா உயிர்களுமே சரி, எல்லா ஜீவராசிகளுமே சரி, இங்கே இருக்கிற அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு பவர். நான் இங்கே பேசுகிறேன், அது இந்த ஒலி வாங்கி உங்களுக்கு வாங்கி ஒலி பெருக்கி மூலிமா அவ்வளோ சவுண்ட் இவ்வளோ பேர் கேட்குற மாதிரி பண்ணுது இல்லையா? நான் சாதாரணமாக பேசினா கேட்குமா? இதெல்லாம் எப்படி? இது எல்லாமே அந்த வேவ்ஸ் தான். ஸோ நாம் நல்ல எண்ணங்களை நல்ல சிந்தனைகளை வச்சுக்கணும். அண்ட் வந்து நம்ம வந்து மற்றவங்களோட வந்து கம்பேர் பண்ணிக்கக்கூடாது. ஐயோ இவன் வந்து பெரிய ஆள் ஆகிட்டான், இவன் வந்து பெரிய பணக்காரன் ஆகிட்டான், அவன் பார் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், நீ பண்ணணும் அந்த ப்ரெஷரை வந்து நம்ம போடாமல் அவங்களுக்கு ரொம்ப அழகாக அதை சொல்லணும். லைஃப்பை வந்து இன்றைக்கி உலக நாடுகள் எல்லாருமே, வெளிநாடுகள் வல்லரசு நாடுகள்னு சொல்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து அவங்க பேக் டு ட்ரெண்ட். நம்ம ஊரில் நம்ம தாத்தா பாட்டி நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்தாங்களோ அந்த லைஃப் ஸ்டைலை இப்போ அவன் வந்து ஸ்லோ லிவிங் அப்படின்ற ஒரு கான்செப்டாக க்ரியேட் பண்ணி அவங்க வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு வேலையை வந்து ஒரு நாள் ஒரு வேலையை வச்சுங்க, ஒரே நாள் எல்லா வேலையும் வச்சுட்டு இங்கே போகணும் அங்கே போகணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு அந்த டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம வந்து மைண்டில் ஏற்றிக்கிட்டோம்னு சொன்னால் அது வந்து நம்மளுடைய உடல்நிலையை பாதிக்கும். நிறைய பேருக்கு பாருங்கள், இன்றைக்கி வந்து அந்த 30 வயசு 25 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வரதெல்லாம் நம்ம பார்க்குறோம். காரணம், ஃபுட் ஹேபிட்ஸ், டூ மச் ஆஃப் ப்ரெஷர், அதிகப்படியான கனவுகள் லட்சியங்களை தூக்கி தலைமையில் போட்டுக்கிறோம். எது எப்போ நடக்கணுமோ அது அப்போ தான் நடக்கும். நம்ம என்ன தான் எஃபர்ட் போட்டாலும் அடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்று எடுத்த கருமங்கள் ஆகாதுன்னு மூதுரையில் ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல காய்க்கக்கூடிய ஒரு மரமாக இருந்தாலும் அது வந்து பூக்கிறதுக்கு ஒரு சீசன் இருக்குது, அது காய்க்கிறதுக்கு ஒரு சீசன் இருக்குது, அது பழுக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது. ஸோ நம்ம காத்திருத்தல் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். நம்ம எதுக்குமே இன்றைக்கி காத்திருக்கிற அந்த ஒரு பழக்கத்தை விட்டுட்டோமோன்னு நிறைய நேரத்தில் நமக்கே தோணும். நாமளே யோசிப்போம், இன்றைக்கி இந்த படம் போகணும், இந்த ஷூட்டிங் போகணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், டூ மச் ஆஃப் ப்ரெஷர் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் எல்லாமே எதுவுமே இல்லை. உங்கள் எல்லாத்தையும் நேரில் வந்து சந்திக்கணுன்ற ஒரே ப்ரோக்ராமோடு வந்தோம். உண்மையிலே அது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது.